Hi friends, welcome to my channel SSC Aspirant. அதாவது நம்ம சேனல் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கான டூலாக இருக்கும். அண்ட் ஐ வில் கைட் யூ டு இது சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியட்டும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வொக்காபுலரி. அதுதான் ஒரு சில இருக்கும் வொக்காபுலரி, அதாவது இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து டெய்லி ஒரே அடையாளம் கற்றுக்க முடியாது. இங்கிலீஷ் படிச்சுனா வொக்காபுலரின்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கான டாபிக்ஸ், இன்னைக்கான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஆஸ்தட்டிக். ஆஸ்தட்டிக்னா பார்த்தீங்கன்னா இந்த அழகியல் பொருட்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஆஸ்தட்டிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அழகியல் அழகிய மேம்படுத்தும் பொருட்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து சினானியம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சம்திங் குட் டு லுக், அதாவது இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நம்மளையே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சில இருக்கலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த யூஸ் பண்ணுறதுனால. ப்ளசன்ட், அதாவது டு பி அட்ராக்டிவ் அப்படி சொல்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் கன்சர்ன் வித் பியூட்டி, அதாவது பியூட்டியை மெயின்டைன் இது மேம்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அப்ரிஷியேஷன் ஆஃப் பியூட்டி, இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆஸ்தட்டிக் வந்து நம்ம பியூட்டி வந்து மெம்மேலும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா அக்லி, நாட் லுக்கிங் குட், அன்ஃபேர், அன் ஆஸ்தட்டிக். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்னா அழகியல் பொருட்கள், அதுக்கான ஆப்போசிட் வந்து அழகுத்தன்மை இல்லாதது, இது பார்க்கறதுக்கு அருவறுக்கத்தக்க அந்த மாதிரி சொல்லலாம். அன் ஆஸ்தட்டிக் அதெல்லாம் அது அந்த மாதிரி வரும். யூஸ் ஆஃப் ஆஸ்தட்டிக் வில் இம்ப்ரூவ் த பியூட்டி, அதாவது ஆஸ்தட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது இப்போ இந்த பிபி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம வந்து கான்ஃபிடென்ஸாக நம்ம லுக்கை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா மானிஷன். மானிஷன்னா இப்போ வந்து அதுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மானிஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கல்ல, இப்போ ஒரு 10 பேர் ஒருத்தர் தலைவர் அந்த மாதிரி ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாரு அந்த மாதிரி, அதுதான் மானிஷன். ஏ வார்னிங் டு இம்ப்ளிமெண்டிங் டேஞ்சர், அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒருத்தர் நம்ம எது சூப்பர்வைஸ் பண்ண வச்சுருக்காங்க, மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது ஆன்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்களா, ஆன்சர் ஷீட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்களா, ஒழுங்காக வந்து எக்ஸாம்ஸ் ப்ரொசீட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பக்கத்துக்கு தான். அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல மானிட்டர் இருந்தாலும் தன்னை கீழே இருக்கவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டான செயல்கள்லாம் செய்கிறாங்களா அதை பார்க்கறதுங்க. ஈவன் வார்னிங், அவங்க வார்னிங்கும் தருவாங்க. சூப்பர்வைசிங் அதான் சொன்ன, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டனியம். அது ஆன்டனியம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கட், அதாவது கண்டுக்கிறது இல்லை, மறந்துடுறது அந்த மாதிரி. இக்னோர், அதாவது இக்னோர் விட்டுறது என்ன இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவாய்ட், ஒமிட், லீவ் அவுட், அதெல்லாம் கொஞ்சம் இது. இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த கிரிமினல் வாஸ் சென்ட் ஃப்ரம் ஜெயில் ஃபார் 2 இயர்ஸ் வித் ஏ நியூ மானிஷன். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒருத்தர் பெயிலில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷம் பெயில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க வெளியே, ஆனால் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் 2 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் கையெழுத்து போடணும், இதெல்லாம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீங்கள் வந்து இங்கே ஊருக்குள்ளே தான் இருக்கும், அந்த மாதிரி மானிஷன்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் இந்த கிரிமினல் லாஸ் சென்ட் ஃப்ரம் ஜெயில் ஃபார் 2 இயர்ஸ் வித் ஏ நியூ மானிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா நெய்வ். நெய்வுனா ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றுமே இந்த குழந்தைத்தனம் அப்படின்னு வாங்கல, ஒரு விஷயமே தெரியாது. இப்போ எடுத்துன்னு போயிட்டு ஒரு 5th பையன் எடுத்துன்னு போயிட்டு 10th மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு, சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க முடியுமா, அந்த ஒரு வருஷம் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் 9th முடிச்சதுக்கு அப்புறம் தான் 10th போனோம், ஒரு 13 இயர்ஸ் வரைக்கும் கற்றுக்குவாங்களே, அப்போ தான் 10th எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், மெச்சூரிட்டி லெவல் டெவலப் பண்ணிப்பாங்க. இப்போ நீட்னா சின்ன பசங்க தான் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வாங்கல, சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நெய்வ். இப்போ வந்து லேக், இதுக்கு வந்து சினாரியம் வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னோசன்ட், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் தரமாட்டாங்க அவங்களுக்கு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக பண்ணமாட்டாங்க ஃபஸ்ட்டு. இதுவும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் புதுசாக வேலைக்கு சேர்ந்தால் கொஞ்சம் வந்து இது இருக்கும், என்ன சொல்கிறது, ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கெசட்டட் ஆஃபீஸராக ஆவாங்க. அதுக்கு ஆண்டனியம் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு, லேர்ன்டு, இன்டெலிஜென்ட், இன்ஃபார்ம்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது ஒன்றும் இல்லை, நல்லா தெரிஞ்சிக்கினா ஒருத்தர். அதுக்கான இப்போ நெய்வுக்கு வந்து ஆப்போசிட்டான பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு லேர்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்டெலிஜென்ட்னு சொல்லியிருக்காங்க.
நான் இது இது ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இப்ப வந்து உங்க என்ன டைரக்டர் துணை மேனேஜரா போடுறாங்க அதெல்லாம் கண்டிப்பா சான்ஸ் இல்லை. ஆக்சுவலா உங்க ஸ்கில்ஸை பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரில என்ன மாதிரி நாலேஜ் இருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இது இருக்கும். இதுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து யூ ஆர் ஏ நியூ லிட்டில் சைல்டு தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், அது சின்ன பையன் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் யூ ஆர் ஏ நியூ லிட்டில் சைல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிடியஸ். ஹீடியஸ்னா இந்த அருவறுக்கத்தக்க ரொம்ப வந்து பார்க்க முடியாத பார்க்கறதுக்கு முடியாத அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது சினாயம் பார்த்தீங்கன்னா வெரி அக்லி, அன்பிளசன்ட், கிரிம், அன்அட்ராக்டிவ். அதுக்கப்புறம் ஆண்டனியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நல்லா நல்லா இருக்க பொருள், நல்லா என்ன சொல்கிறது, அப்புறம் ஈர்க்கக்கூடிய பொருள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான ஆண்டனியம்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், ப்ளசன்ட், அட்ராக்டிவ். இப்போ வந்து இது ஒரு சென்டென்ஸ் பார்க்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த ஸ்கேரி கிரியேச்சர் மேர் இடியஸ் கிராக்கிங் சவுண்ட்ஸ். அதாவது ஒன்றுல ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து வந்து ஒரு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளால் நம்ம காது வந்து ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குற, ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வேர்ட் பார்த்துட்டிங்கன்னா டேப்ட். டேப்ட்னா இந்த சில்லி சில்லியாக இந்த என்ன சொல்கிறது, ஒன்றுமே இப்போ தேவையில்லாத வேலைகள் இந்த யோசிக்காமல் செய்கிறது அந்த மாதிரி. அதாவது சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சில்லி, ஃபூலிஷ், மேட், இன்சென் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சிபிள், கிளவர், இன்டெலிஜென்ட், வைஸ். அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்களா, இப்போ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம நம்ம யோசித்து செஞ்சோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸே ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு ரீச் பண்ணுவோம் அந்த விஷயத்தில் நம்ம. சக்ஸஸ்ன்றது வந்து ஒரு அல்டிமேட் டெஸ்டினேஷன், இப்போ வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான சில சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் ஐடியா சீம்ஸ் ஏ பிட் ஆஃப் டேப்ட். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை ஒரு ஒரு மாதிரி சொல்லுவான் அவங்கள்ட்ட. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்று தோணும், அதாவது இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ ஐடியா ஒன்றும் சுத்தமாக சரியில்லை, குழந்தைத்தனமாக இருக்குது, ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அதுதான் இந்த டேப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.